என்றால் தமிழ்நாட்டு திரையரங்கில் ரஜினியோட படம் ஓடாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நடமாட்டாங்க மக்களுக்கு மக்களுக்கும் தெரியும், ஆனா எனக்கு தெரியவே தெரியாது. நீ மட்டும் சொல்லணும், என் மூலியமா மக்களுக்கும் தெரியும், நம்ம வியூவர்ஸ்க்கும் தெரியும். அந்த கட்சியை யாரையும் சொல்ல மாட்டோம் ப்ரோ, நம்ம வியூவர்ஸ் தெரியும், கமெண்ட்ல சொல்லுவாங்க. என் பயப்பறியா ப்ரோ அந்த கட்சி பேர் சொல்றதுக்கு? பயந்துட்டேன். பயந்துட்டியா? அடுத்தது என்ன ப்ரோ? அதான் ப்ரோ, 1971 ராமராஜ் சிறப்பு அடிச்ச சம்பவம் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தது வந்து அப்போ இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறதுல கே எஸ் அழகிரி, அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி இந்த சம்பவமாக பேசினார்ல, இதை வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இதை பேசினவர் 1992 பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் நம்ம தலைவர் அந்த துக்ளக் ஆண்டு விழா போனது துக்ளக் பற்றி பெருமையாக பேசுகிறது தான். அவர் ஒன்றும் துக்ளக்கில் போட்ட எல்லா நியூஸையும் சொல்லிட்டு வருது போல, புரியுதா? அதனால அவருக்கு என்னென்ன ஹைலைட்டாக தோணுச்சு அதை மட்டும் தான் அவர் சொல்ல முடியும். இதை கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்காங்க பாரு ப்ரோ. நம்ம இதை கூட புரிஞ்சுக்க தெரியல. ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து யார் நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டனா வச்சுக்கா, யார் நம்ம மக்கள் சொல்லுவாங்க? காமராஜர், கக்கன் ஐயா, ஓமந்துடுவார், இவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்லாட்சி கொடுத்தவங்களே அரசியல் வந்து தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒருவேளை கேஸ் அழகிருக்காருல்ல, இவர மாதிரி ஆளுங்க அவங்க இருக்கும்போது இருந்திருப்பாங்களோ? அது தெரியலப்போ, ஒரு வேலை இருந்தாலும் இருந்திருக்கலாம். இந்த விஷயத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவாங்களே சொல்லிட்டு. அடுத்தது என்ன ப்ரோ? அதான் ப்ரோ, நம்ம தலைவர் சொன்ன இந்த விஷயத்துக்காக திமுக கட்சிக்காரங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க, அப்புறம் அதிமுக அமைச்சிருங்க, இவங்களாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்களாம், எதிர்க்கிறாங்களாம். இவங்களும் ஒரு பக்கம் எதிர்த்தாலும் நம்ம தலைவருக்கு வந்து வரவேற்பு வந்துட்டு இருக்கு. யார் யார்கிட்ட இருந்தோம்னா, நடுநிலையான ஊடகம், மக்கள், நடுநிலையான அரசியல்வாதிங்க இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட வந்து நம்ம தலைவருக்கு வரவேற்பு வந்துட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, நேற்று சோசியல் மீடியாவில் வந்து உண்மையான அந்த நடுநிலையான ஊடகம் சொன்னால, அவங்களும் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துனாங்க. அவங்க என்ன இந்த வழி போனீங்க வெட்டிடும் அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே கொஞ்சம் பேர் பயந்துட்டாங்க, நின்றுட்டு இருக்காங்க. இவரும் அந்த ரோடிக்கு பயந்து நின்றுட்டு இருக்காரு. ஒரு அந்த பக்கமும் பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர் வண்டியில ஃபுல் லோடோட கண் எடுத்துட்டு வர்றாரு. வந்தவர் சும்மா இல்லாம அங்கே நின்றுட்டு இருந்தாருல, பாப்பா அவன் ஏத்துட்டு போறான், உனக்கு லிஃப்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஆள் வந்து போலீஸ்கார் கூட போவானா இல்ல அந்த ரோடிக்கு போய்விடுவான்? ப்ரோ நீ தான் சொல்லிட்டு ப்ரோ, போலீஸ்கார் வர்றாரு, அது இல்லாம ஃபுல்லோட ஒரு கன் இருக்கு, இல்லாம அந்த வழியை உனக்கு நான் லிஃப்ட் வேற தரமான்றாரு. அவர் எதுக்கு ப்ரோ ரவுடியை பார்த்து பயப்படணும்? போலீஸை பார்த்தா ரவுடி பயப்படணும். அவர் அவர் கூட லிஃப்ட் கேட்டு போயிடாரு ப்ரோ. கரெக்டாக புரிஞ்சுங்க ப்ரோ. இதே மாதிரி தான் இந்த ஊடகங்களும், இந்த நடுநிலையான ஊடகம்னு சொன்னால, அவங்க வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு பயந்துக்கிட்டு அவங்களுக்கு சாதகமான நியூஸ்லாம் இவ்வளோ நாள் போட்டுட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே எதுக்குற மாதிரி ஒரு பவரான ஆளியாக இருக்கிறதா நம்ம தலைவர், அதுவும் மக்கள் செல்வாக்கு நிறைந்தவராக இருக்காருல, அதுவும் இந்த பெரியார் ராமகிருஷ்ணன் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கு? நம்ம தலைவர் பக்கம் தான். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தலைவர் சப்போர்ட்டை பேசுறாங்க, இதில் ஒன்றும் இல்லையா? சூப்பர் ப்ரோ, செம்மையா இருந்தது. கரெக்டாக புரிஞ்சுதா? சூப்பராக புரிஞ்சு. நான் படத்தப்டேன்னா, நீ தந்திரி விவாதம் பார்த்தியா? அதை பார்த்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தானே புரியல சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சொல்ல வந்தே சொல்ல முடியாது. அப்புறம் இவர் இவர் காமெடியை பேசுறது பார்த்தா, நம்ம தீர்க்க கட்சி குளத்தூர் மணி சார் இருக்குல்ல, அவர் வந்து நல்ல விளக்கம் கொடுப்பாரு. பார்த்தா அவர் வந்து ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமர் நாங்கள் செருப்பால் அடித்தோம், ஆனால் அவருக்கு வந்து செருப்பு மாலாம் போடல, ராமர் வந்து நிறுவனமாக கொண்டு போகல, மற்ற தேவன நிறுவனமாக கொண்டு போக சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் உதட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் அது வந்து ராமருக்கு வந்து செருப்பு மாலை தான் போட்டாங்கன்றாங்க. ஆனால் அவங்க செருப்பு மாலை போடல, செருப்பால் தான் அடிச்சுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ராமரை மட்டும்தான் நிறுவனமாக கொண்டு போனாங்கன்றாங்க. இவங்க ராமர்லாம் கூட்டு போல எல்லா சமயம் எனக்கு நிறுவனம் தான் கூட்டு போனோம்னு சொல்லிட்டு அவரே வந்து உண்மையில ஊற்றினாங்க. இது எப்படி தெரியுமா, இது புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி இது. அதை வந்து ஒரு புலி வந்து சிவனு போயிருந்தான், போயிட்டு இருக்கும்போது ஐயோ நம்மளை தான் கடிக்கும்னு சொல்லிட்டு ஓடி போய் புலிவாலை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ இந்த விஷயமா, நம்ம தலைவர் துக்ளவில் ஒரு விஷயத்த சொன்னார்ல, அதை அவங்க அப்படியே விட்டுருக்கலாம், அவங்களே ஊதி ஊதி பெருசாகிட்டு இப்போ எப்படி வெளியே வரதுன்னு தெரியாமல் ஒரு ஏத்தில் சுற்றினுக்கிறாங்க. அடுத்தது என்ன ப்ரோ? அதோட கடைசியாக ஒரு அப்டேட் இருக்கு, அதை சொல்லி முடிச்சிருமா? ஏற்கனவே பேர் அடிச்சிருக்காருல, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சூப்பரான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னு பார்ப்போமா?
ஸ்டெர்லைட் நீட் தேர்வு உட்பட எந்த ஒரு சமூக பிரச்சனைக்கும் அதிமுகவும் திமுகவும் இணைந்து குரல் கொடுத்ததில்லை. இன்று ரஜினி விஷயத்தில் மட்டும் கூட்டணியாக குரல் கொடுக்கிறது. இங்கு பிரச்சனை பெரியார் அல்ல, கொள்கை அல்ல. ரஜினி 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 வேற லெவல போட்டுருக்கு, கஷ்டமா கொடுத்துருக்கு, சூப்பரா கொடுத்துருக்கு. சரி, இதே மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எம்கேவியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிடுங்க. நன்றி சொல்லுங்க.